ரியல் மேட்ரிடுக்கு எதிரான லாலிகா போட்டியில் இரண்டாவது கோலை அடித்தபோது பார்சிலோனா அணிக்காக 500வது கோலை அடித்து சாதனை படைத்தார் அர்ஜென்டினாவின் மெஸ்ஸி. இரண்டாவது கோலை மெஸ்ஸி எக்ஸ்ட்ரா டைமில் அடித்திருக்கிறார். இதனால் பார்சிலோனா அணி மேட்ரிட் அணியை 3-2 என்ற கோல்கள் கணக்கில் வீழ்த்தியது. போட்டியின் 20வது நிமிடத்தில் பந்தை எடுக்க மெஸ்ஸியும் ரியல் மேட்ரிட் அணியின் மார்சிலோவும் போட்டி போடும்போது மார்சிலோவின் முழங்கை மெஸ்ஸியின் வாயில் பலமாக தாக்கியது. இதனால் மெஸ்ஸியின் வாயிலிருந்து ரத்தம் கொட்டியது. இதற்கு கொஞ்சம் கூட அஞ்சாமல் காயத்தின் மீதே மருந்துடன் கூடிய துணையை வைத்து கொண்டு தன்னுடைய ஆக்ரோஷமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் மெஸ்ஸி. இதன் பயனாக 33வது நிமிடத்தில் முதல் கோலை பதிவு செய்தார். பின்னர் 92வது நிமிடத்தில் தனது வரலாற்று சாதனை மிக்க கோலை அடித்து பார்சிலோனா அணியை வெற்றி பெறச் செய்தார். இரண்டாவதாக அடித்த கோல் பார்சிலோனா அணிக்காக மெஸ்ஸி அடிக்கும் 500வது கோல் என்பது குறிப்பிடத்தக்கது. மெஸ்ஸி பார்சிலோனா அணிக்காக கடந்த 2004ஆம் ஆண்டிலிருந்து விளையாடி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மெஸ்ஸி பார்சிலோனாவுக்காக 500வது கோலை அடித்தது உலக அளவில் சமூக வலைதளங்களில் தற்போது ட்ரெண்ட் ஆகி வருகிறது. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இந்தியா தமிழ்.